Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இந்த மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ரஃப்பாக தான் சாப் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் மூணு பச்சை மிளகாய், ஸோ அதையும் வந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நாலு தக்காளி எடுத்திருக்கேன், ரெண்டு வெங்காயத்துக்கு நாலு தக்காளி. அதுக்கப்புறம் இஞ்சி வந்து ஒரு ரெண்டு துண்டும், பூண்டு ஒரு அஞ்சு துண்டும் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில் திருப்பி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு பட்டை இலை இதெல்லாமே போட்டு நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச கிரேவி இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். ஸோ சேர்த்துட்டு இந்த மிக்சியில் இருக்கிற தண்ணியும் வந்து நீங்கள் நல்லா அலம்பி ஊற்றிக்கோங்க. ஸோ இதெல்லாமே நம்ம சேர்த்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 10-15 நிமிஷம் அளவுக்கு நல்லா இது வந்து வெந்து வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அடிக்கடி நடுவில் கிண்டி விட்டுக்கோங்க அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா இதுக்கு வந்து நம்ம மசாலா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், புளிப்பும் காரமும் மாட்டு. ஏற்கனவே மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமும் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும்ன வத்தத்தூள், அதுக்கப்புறம் சீரகமும் மஞ்சள் பொடியும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் கரம் மசாலா தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு. ஸோ இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் வேகக்கூடிய அளவுக்கு தண்ணியும் ஊற்றி விட்டுக்கலாம். நம்ம இது வந்து இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து நம்ம இப்போ 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, இது வந்து ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி, இதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 பேக்கெட் அளவுக்கு இருக்கும் இல்லையா மஷ்ரூமு, ஸோ அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து க்ளீன் பண்ணும்போது நல்லா ஜாக்கிரதையாக க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ இதையும் வந்து நம்ம இது கூட சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். மஷ்ரூம் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்க நமக்கு ஜாஸ்தியாக தான் இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் வெந்து வரும்போது பார்த்திங்கனாக்கா நமக்கு இந்த மசாலாவோட பார்க்கும்போது மஷ்ரூமே கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் இதனோட சேர்த்து. ஸோ இப்போ இது வேகக்கூடிய அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சு இதுவுமே வந்து 10-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடலாம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு நம்ம போட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். ஸோ நமக்கும் கிரேவியும் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம். ஸோ ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சு வேக வைக்கணும். இது அடிக்கடி வந்து நடுவுலையும் வந்து நம்ம வந்து கிண்டி விட்டுக்கணும், அப்புறம் அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள் கிரேவி எந்த அளவுக்கு வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு பார்த்திங்கன்னா மஷ்ரூமே இதில் வந்து நமக்கு தெரியவே தெரியாது, அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கும் மஷ்ரூமும். கடைசியாக இறக்கும் போது 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துருக்கேன். ஸோ ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும், பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.